ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்க ஜாவா தான். ஜாவாவில் இது கிளாசிக் வேரியண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஜாவா 42 வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜாவா கிளாசிக் இது வந்து பார்க்கும்போதே ஒரு வேற லெவல் ஃபீலுங்க. இந்த வண்டின்னா இதுதாண்டா எடுத்தாகணும் அந்த ஃபீல்டு. ஸோ இந்த பைக்கை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, சூரியரை போட்டிரு படத்தில் நம்ம சூர்யா சார் வந்து ஓட்டிகிட்ருப்பார். அந்த பைக் வந்து சில்வர் வித் கிரே ஒயிட் அந்த மாதிரி வர சம்திங். இது சில்வர் வித் ரெட்டு. ஸோ ஒரு வேற லெவல் ஃபீலிங் இதை பார்க்கும்போதே. அங்கே இருக்கிற 42 விட இது தான் வந்து ஒரு கிளாஸாக ஒரு லுக்கு ஒரு ஃபீலு. ஸோ இந்த எடுத்தால் இந்த பைக் தான்டா எடுக்கணும், இதை ஓட்டினா தான் எல்லாம் நம்மளை பார்ப்பாங்கன்ற மாதிரி ஒரு லுக்கு அந்த பைக்கில் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம்னஸ் வந்து அள்ளி தந்திருக்காங்க இந்த பைக்கில். ஸோ அந்த சில்வர் ஃபினிஷ்லாம் வந்து நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படியே மிரர் மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, குரோம் ஃபினிஷு. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸில் தான் வருது, பிஎஸ்6 தான். அது ஸ்டாண்டர்டாகவே பிஎஸ்6ல தான் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க பைக்கை. ஸோ இதோட இன்ஜின் பற்றி அப்புறம் பேசுவோம், பைக்கை பற்றி ஃபுல்லாக பேசிப்போம். ஸோ அந்த போன வீடியோ நம்ம 42 வீடியோ வந்து போட்டிருந்தோம், அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இதில் எந்த சென்சார்ஸுமே இல்லையே ப்ரோ, இவ்வளோ மணி கொடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ, எல்லாம் எந்த ஒரு டிஜிட்டல் எதுவுமே கிடையாது அப்படின்றது கேட்டிருந்தார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக் விண்டேஜ் இது. அது வந்து பார்த்திங்கன்னா அதில் சென்சார்ஸ்லாம் தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது விண்டேஜுன்னாவே அவ்வளோதான். நமக்கு சென்சார் வச்சு ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் வச்சு அந்தளவுக்குலாம் போனால் இது அந்த கிளாசிக் லுக்கே நமக்கு கெடுத்துடும். ஸோ விண்டேஜ் ஃபீல் நமக்கு கிடைக்காது. ஸோ நமக்கு ஓட்டும் போது ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் வேணும்னா நம்ம கிளாசிக் விண்டேஜ் தான் எடுத்தாகணும். ஸோ அந்த பைக் தான் இந்த பைக்கு. இதில் நமக்கு சென்சார்ஸ்லாம் இல்லைன்னா நான் என்ன கேட்டிருந்தால் இன்னும் கிக் ஸ்டார்ட்லாம் வச்சுருக்கலாம் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு இந்த பைக்குக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற வர ஒரு என்தூசியஸ்டிக் வர எதுலையுமே கிடைக்காது. ஸோ அதை அவங்க கட் பண்ணதே எனக்கு கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல, அந்த பைக் இருந்தாலும் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்தடைய இன்ஜின் பற்றி பார்க்கணுன்னா, இந்த ஜாவா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது சின்ஸ் 1929 அப்போருந்தே வந்து இந்த பைக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாளாக வந்து பைக் இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டுருந்தாங்க, திரும்ப வந்திருக்காங்க. வந்ததும் ஒரு அதிரடி என்ட்ரியில் தான் வந்திருக்காங்க. வேறு லெவல் பர்ஃபார்மிங் கொடுக்குற பைக்ஸாக தான் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. முன்னே வந்து விண்டேஜ் 2-ஸ்ட்ரோக்கராக இருந்த இவங்க இப்போ விண்டேஜ் 4-ஸ்ட்ரோக்கராக மாறிட்டாங்க. ஸோ 300cc இன்ஜின், அதுக்கு நமக்கு லிக்விட் கூல்டும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸே பார்த்திங்கன்னா நமக்கு 4000 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு தான் நமக்கு இன்ஜின் சர்வீஸே பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸே. ஸோ அந்தளவுக்கு வாரண்டி நமக்கு இன்ஜின் மேலே தராங்க, நம்பி நம்ம பைக் எடுக்கலாம். ஸோ இதோட பைக்கோடைய வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே நமக்கு ஜாவா 42 மாதிரி தான் இருக்கும். அப்பியரன்ஸ் மட்டும்தான் நமக்கு மாறி இருக்கும். ஸோ இதோட ஸ்விட்சஸ்ஸு, இதோட பெயிண்டிங் ஸ்கீம்ஸு, கலர்ஸு, இந்த க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கனாலே போதும் இந்த பைக் தான் எடுப்பீங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கு ஈக்குவல் அதை விட நல்லாவே தான் இருக்குது. சீட்டிங்கு சீட்டெல்லாம் நல்லா லென்த்தாக தான் இருக்குது, ரெண்டு பேர் நல்லாவே உட்காந்துட்டு போகலாம். பட் இது வந்து புல்லிங்க பைக் கிடையாது. ஸோ டூ வீலர்னால் ரெண்டு பேர் தான் போய் ஆகணும், நாலு பேர்லாம் போக முடியாது இதில். ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்னமே 42 இருக்கிற மாதிரி ஜாவாவில் மட்டும்தான் 300cc பைக்கிலே நமக்கு ட்வின் எக்ஸாஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. சஸ்பென்ஷனு, ஃபுட் பேக்ஸு, பிரேக்கு, கியர்ஸு, கியர் பெர்ஷனி, கியர் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணலையே ப்ரோ அப்படின்னா நமக்கு விண்டேஜ் பைக்கில் நமக்கே தெரியும் கியர் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் இதில் பண்ணி தரமாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க சின்ன பசங்க ஓடுற பைக் கிடையாது இதெல்லாம். ஸோ நமக்கு கீ போடுறதுலேருந்து எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மேலே கொடுக்காம ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ வேறு லெவல் பைக் தான் சொல்லி ஆகணும். அந்த சஸ்பென்ஷன் வந்து நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சீல் பிரேக் ஆகிறதோ டஸ்டிங் ஆகிறதோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. விண்டேஜுங்கிறனால அந்த ஹாலோஜன் எல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 42 இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த ஹாரனோடைய அந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஜாவான்ற லோகோவோட. அதே மாதிரி மேலே இருக்க அந்த டூம் ஷெல்லே வந்து ஃபுல்லாக மாறி இருக்கு. ஸோ மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. டேங்க் கெப்பாசிட்டி 14 லிட்டர்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இன்ஜின் வைஸ் எல்லாமே சேம் தான், நமக்கு லுக்ஸ் வைஸ் மட்டும்தான் மாறுது. ஸோ பட் ஆனால் இது வந்து நமக்கு ப்ரைஸிங்கில் வந்து அதை விட இது கொஞ்சம் அதிகமாக தான் வரும்.
இது பிஎஸ்6ல வந்து நமக்கு 2021ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய அக்சசரிஸ் வந்து ஆட் பண்ணி தரோம், இன்ஜின் கீழே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இன்ஜின் கார்டு நாங்களே போட்டு தரோம், ஸோ நமக்கு அந்த மிரர்ஸு சாரி கார்டு எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி Java 42 நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்ஜின் வைஸ் பவர் வைஸ் எல்லாம் சேம் தான். ஸோ 27 பிரேக் ஆர்ஸ் பவரும் 28 நியூட்டன் மீட்டர் டார்க்ஸும் இருக்கும். பட் மைலேஜ் வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான், எப்பயும் சொல்கிற மாதிரி நம்ம ஓட்டுற ரோட்ஸை பொறுத்து தான். அது லாங் ரைடுக்கு பெஸ்ட்டு, அதுதான் இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வேறு லெவல் பைக்கு ஜாவானா, அதில் ஜீரோ வைப்ரேஷன் தான் சொல்லுவாங்க, அதை இவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கான இன்ஜின் தான் அந்த இன்ஜின். ஸோ ஷோரூம் வேலூரில் தான் இருக்குது. இந்த வீடியோ அலோவ் பண்ணது வந்து வேலூர் ஷோரூம் தான், ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் தான். அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் ஹெல்மெட், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அந்த இன்ஜின் கார்டு லெக் கார்டு, உங்களுக்கு பிடிச்ச மிரர் டிசைன்ஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை அங்கேயே ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கலாம். டிஷர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மேலும் விவரங்களுக்கு அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ரைட் இருக்கும், அவைலபிள் இருக்குது இங்கே வெள்ளூர் ஷோரூமில். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.